بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நிறைய அமானிதங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய அமானிதங்கள், பொறுப்புகள் இருக்கிறது. அந்த அமானிதங்களில் ஒன்றுதான் எங்களுடைய குழந்தைகள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய குதரத்தின் மூலமாக நமக்கு வழங்கிய இந்த குழந்தை செல்வங்கள், குழந்தை பாக்கியம், இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். எந்த அளவுக்கு என்றால், பெற்றோர்கள் தங்களுடைய உயிரை விட அந்த குழந்தைகளை மதிப்பார்கள், அவர்களுடன் இரக்கமாக இருப்பார்கள். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தைகள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோரும் இதை உள்ளத்தில் சுமந்துதான் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குழந்தைகள் தீனுடைய சூழலில், குர்ஆனுடைய சூழலில், ஹதீஸுடைய சூழலில், மார்க்க சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுவதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் சரியான சூழலில் வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலத்தை எடுத்து பார்த்தால், துனியாவுடைய அறிவு, அதற்காக வேண்டி பெற்றோர்கள் செலவழிக்கின்ற பணம், அதற்கு கொடுக்கின்ற நேரம், மாஷா அல்லாஹ் குழந்தை படிக்க வேண்டும், உலகளாக ரீதியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், அதற்கு நான் அது கூடாது என்று இருப்பதாக நான் சொல்லவில்லை. அந்த அளவு முக்கியத்துவம் செலுத்துகிறார்கள். எங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, கனடா, யூரோப் போன்ற நாடுகள், இந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் எவ்வளவு அந்த எஜுகேஷனுக்காக செலவழிக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் குழந்தைகள் நல்ல நிலைமையில் வர வேண்டும். இதே போன்றுதான் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கிறது. என்னுடைய குழந்தை குர்ஆனையும் ஹதீஸையும் தீனுடைய சூழலில் அந்த குழந்தை வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் அது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று குழந்தைகள் குர்ஆன் ஓதுகிறார்கள், ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த குர்ஆனை சரியாக ஓதுவதற்கு தெரியாது. குழந்தைகளுக்கு அந்த குர்ஆனை ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம் உட்கார்ந்து படித்து கொடுப்பதற்கு பெற்றோர்களுக்கு அதனுடைய முறை தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால், நாங்கள் உலகத்தில் அப்படியே மூழ்கிவிட்டோம். பெற்றோர்கள் மதரசாவுக்கு, ஸ்கூலுக்கு குழந்தைகளை நேரம் கிடைத்தால் அனுப்புவார்கள். அவர்களுக்கு நேரம் இல்லையா, அந்த குழந்தைகள் அது எப்படி போனாலும் பரவாயில்லை, நல்லா தின்ன கொடுக்கணும், நல்லா உடுக்க கொடுக்கணும், நல்லா வாழ வைக்கணும், அந்த நோக்கத்தில் தான் நிறைய பெற்றோர்கள் இந்த உலகளாக ரீதியில் இருக்கிறார்கள். இது கசப்பான உண்மை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பார்வையில் ஆக சீப்பான ஒரு விடயம் இருக்கும் என்றால் இந்த குர்ஆனும் ஹதீஸும் தான். குர்ஆனை படிக்கிறாரா ஒருத்தரு, குர்ஆனை ஓதுகிறாரா ஒருத்தரு, அலிப் பா சொல்லி கொடுக்கிறாரா ஒருத்தரு, அவர் தான் எங்களுடைய பார்வையில் துனியாவுடைய மட்டத்தில் ஆக லோ. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உலகளாக ரீதியில் நாம் பார்க்கலாம், ஆனால் நாளை மறுமையில் அந்த குர்ஆனை படித்து கொடுத்த அந்த உஸ்தாதுக்கும், அந்த குர்ஆனை ஓதியவருக்கும், அந்த குர்ஆனுக்காக வேண்டி அந்த பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்துக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை கொஞ்சம் இந்த நேரத்தில் பார்ப்போம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று குர்ஆனுடைய பெருமதி விளங்காமல் தான் எனக்கு நேரம் இருந்தா நான் பள்ளிக்கு பிள்ளையை கூட்டிட்டு போவேன், மனைவிக்கு நேரம் இருந்தா தான் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவா, மதரசாக்கு அனுப்புவா,
acmvice.com. கண்ணியமானவர்களே, ஆனா உலகளாக ரீதியில் எடுத்து பார்த்தால் கல்யாண வீடு வேணுமா, கந்தூரி வீடு வேணுமா, கஸ்தூரி வேணுமா, அங்க எல்லா இடத்துக்கும் அனுப்புவாங்க. ஆனா குர்ஆன படிக்கிறதுக்கு நேரம், ஸ்கூலுக்கு நேரத்துக்கு அனுப்புவாங்க, ஆனா மதரசாவுக்கு நேரத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. தனக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அப்பதான் அனுப்புவாங்க. படிச்சா படி, ஓதினா ஓது. இது ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை உணர வேண்டும். இதற்கு நாளை மறுமையில் அவர்கள் வக சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, அகிலே குர்ஆன், அந்த குர்ஆனை உடையவர்கள் இன்னைக்கு குழந்தைக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். குழந்தைகளை ஒழுக்கத்தோடு வளர்த்தால் அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை மரியாதை செய்யும். இந்த கலாமை படிக்கக்கூடியவருக்கும் அந்த தந்தைக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை கொஞ்சம் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயூலவு அலா ரஸ்ஹி தாஜுல் வக்கார் வயுக்ஸா வாலிதாஹு ஹுல்லதைனி லா தகூமு லஹும் லஹும் ஃபி துன்யா வமா ஃபியா. அந்த குர்ஆனை படித்தவருக்கு அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அதாவது போடுவான். அந்த கிரீடம் இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் அனைத்தையும் விட நாளை மறுமையில் மிக பெருமதியானதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த குர்ஆனை படிச்சு கொடுத்த வாப்பா இருக்காரே, அதுக்காக வேண்டி செலவழித்தவர் இருக்கிறாரே, அந்த பிள்ளைய மதரசாவுக்கு கூட்டிட்டு போனாரே, அந்த வாப்பா உம்மாவும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? இந்த ரெண்டு ஆடைகளை நாளை மறுமையில் அல்லாஹ் உத்தால அவர்களுக்கு உடுப்பாட்டுவான். அந்த ரெண்டு ஆடையும் உலகத்துடைய அனைத்து வஸ்துக்களை விட சிறந்தது. பெற்றோர்களுக்கு இந்த வாப்பா கேட்பாரு, உம்மா கேட்பாங்க, நாளை மறுமையில் மகன் குர்ஆன படிச்சாரு, அவருக்கு கிரீடம் நீங்க போட்டிருக்கீங்க தலையில, அது சரி, குர்ஆன படிச்சதுக்காக வேண்டி, ஆனா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இந்த அந்தஸ்து எவ்வளவு பெருமதியான ஒரு ஆடை, இந்த ரெண்டு ஆடையும் எதற்காக வேண்டி கிடைத்தது? பாப்பா ஒரு பெரிய வியாபாரியாக உலகத்தில் இருந்திக்க மாட்டாரு, ஒரு வயல்ல வேலை செய்யற ஒரு நாட்டாம இல்லாட்டி ரோட் கூட்டுற ஒத்தரு. உதாரணமாக உலகத்தில் மக்கள் கணக்கெடுக்காத ஒரு மனிதராக இருந்திருப்பார். ஆனால் அந்த அவருடைய குழந்தையை கஷ்டப்பட்டு இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க வைத்திருக்கிறார். இது ஏந்த புறத்தில் என்று சொல்லல, ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், இது எதற்காக வேண்டி கிடைத்தது? அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய குழந்தையை குர்ஆனை படிப்பதற்கு நீங்கள் அதற்குரிய முயற்சியை செய்து அந்த குர்ஆனை படிக்க வைத்தீர்கள், அதற்காக வேண்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து என்பதாக சொல்லப்படும். பிறகு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை படித்தவரை அல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொல்லுவான், அது ரொம்ப ஒரு அந்த அரபி வசனம் இருக்கிறதே, அந்த வேர்டு ஒரு ஸ்வீட்டான வேர்டு, அதை சொல்லுவது அரபி ஆக்கள் அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் எப்படி சொல்லுவான்டா, இக்ரா வரத்தில், இக்ரா வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா ஃபின்ன மன்ஜிலதக இந்த ஆகிரி ஆயத்தின் மாக. குர்ஆனை ஓதுவீராக. யாருக்கு முன்னால? இப்படி ஒரு மஜ்லிஸ் இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கு முன்னால வெற்றி அல்லாஹ் சொல்வான், ஓதுவீராக. எப்படி ஓதணும்? உலகத்தில நிறுத்தி நிறுத்தி ஓதினீர்கள், தடமாறி தடமாறி ஓதீர்கள், உங்களுடைய நாவுகள் பிறண்டு பிறண்டு இருந்தது, நீங்கள் தர்தீலாக தஜ்வீதாக ஓதினீர்கள், இதே போன்று நீங்கள் எல்லோருக்கும் முன்னால ஓதி காட்டணும். உங்களுடைய ஆயத்து எங்க கடைசியாக முடிகிறதோ அது வரைக்கும் உனக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும், அதுதான் உன் கடைசி இடம். இமாம் திருமிதியுடைய ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒவ்வொரு ஆயத்தை ஓதும் பொழுதும் நன்மைகள் இரட்டிப்பாக்க கொடுக்கப்படும், நன்மைகள் இரட்டிப்பாக்க கொடுக்கப்படும். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
குர்ஆனை படிக்க வைத்த அந்த தாய் தந்தையர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில் அவருடைய தலையில் அணிவிக்கப்படக்கூடிய அந்த கிரீடம், இந்த உலகத்தில் உள்ள சூரியன் உங்களுடைய வீடுகளுக்குள்ளால் இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ இதே போன்று பிரகாசமாக இருக்கும் அந்த வாப்பாட உம்மாட தலையில இருக்கிற அந்த கிரீடம். கிரீடம் விளங்காட்டி ஒரு தொப்பி நினைச்சுக்கோங்க, அவ்வளவு பிரகாசமா இருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வாப்பா உம்மாவுக்கே இந்த அந்தஸ்து என்றால் அந்த குர்ஆனை பாடமாக்கி குர்ஆனை ஓதி குர்ஆன் படி அமல் செய்த அந்த ஆலிம் ஹாஃபில் அந்த குர்ஆனை படித்தவருக்கு என்ன அந்தஸ்து இருக்கும்? கண்ணியமானவர்களே, இன்னைக்கு என்ன புள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பேர் எடுக்கிறாரு என்றா வாப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். இது உலகளாக ரீதியில இதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குகிறது. குர்ஆன் ஹதீஸுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குவதில்லை, யாரும் குறையாக நினைக்க கூடாது. இன்று வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதில் கவனம் செலுத்துவது கிடையாது. ஏன், அவர்களுடைய நோக்கம் உலகம் மட்டத்தில் துனியா மட்டும்தான், துனியா மட்டும்தான். கண்ணியமானவர்களை, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். குழந்தைகளை சரியான முறைப்படி மாஹோலில், தீனுடைய சூழலில், மஸ்ஜிதுடைய சூழலில், நல்லவர்களுடைய சூழலில், குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் வளர்க்கவில்லையா, அந்த குழந்தையுடைய விடயத்தை பயந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் அனைத்து பெற்றோர்களையும் இந்த அந்தஸ்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கி சிறந்த பெற்றோர்களாக சிறந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.